Hi friends, welcome to Mock ASK Academy. I am Karthik Pesey. We will talk about the topic of agricultural pattern, livestock and fisheries. The topic is TNPSC syllabus, General Studies, Unit 3, Geography, Agricultural Pattern, Livestock and Fisheries. Now, the agricultural product, our ranking, exam point of view is important. இருந்தாலும் வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும், அதனால லைட்டாக பார்த்துக்கோங்க. ஆப்பிள் ப்ரொடக்ஷனில் நம்ம எத்தனாவது ரேங்க்லங்க இருக்கோம்? தேர்ட் ரேங்கில் இருக்கோம். சரியா நம்ப முடியுதா? இல்லை இல்லை. பனானாஸ் எங்கே? இந்தியா, நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கோம். ஜூட் ப்ரொடக்ஷன் இந்தியா. ஜூட் எங்கெங்க அதிகமாக கிடைக்குது? வெஸ்ட் பெங்கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேங்கோ ப்ரொடக்ஷன் எங்கே? இந்தியா. மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் ஜியாகிரஃபியில், ஞாபகம் இருக்கா? ரெயின்ஃபாலில் அந்த மேங்கோஸ்லாம் ப்ரீமெச்சூராக இதாகிடும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனில் நம்ம ரெண்டாவதுங்க. நெக்ஸ்ட் இன் கேரடம் ப்ரொடக்ஷனில், ஏலக்காயில் நம்ம ரெண்டாவது. கேஷோ ஆப்பிள் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம எவ்வளோ? ரெண்டாவது. முந்திரி ரைஸ் ப்ரொடக்ஷனில் இந்தியா. இந்த கேஷோன்ன உடனே யார் கேஷோ வந்து இந்தியாக்குள்ளே கொண்டு வந்தாங்க? போர்ச்சுகீஸுங்க. கொஸ்டினில் வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிகிட்டே போகணும். நெக்ஸ்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன் இந்தியா, டொமேட்டோ ப்ரொடக்ஷன் இந்தியா அண்ட் டூ, சோயாபீன்ஸ் ரேங்க் 6 அண்ட் காஃபி ப்ரொடக்ஷன் இந்தியா இன் 5th ரேங்க். பைனாப்பிள் ப்ரொடக்ஷன் வி ஆர் இன் 7th ரேங்க். Then in sweet potato production, we are in 7th rank. Okay, va? இதில் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் மேங்கோ, பனானா அண்ட் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் இது மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்பிள் ப்ரொடக்ஷன் 3rd ரேங்கில் இருக்கும், பனானா ப்ரொடக்ஷனில் 1st ரேங்கில் இருக்கும், ஜூட் ப்ரொடக்ஷனில் 1st ரேங்கில் இருக்கும், மேங்கோ ப்ரொடக்ஷனில் 1st ரேங்க் இருக்கும், மில்க் ப்ரொடக்ஷனில் 2nd ரேங்க் இருக்கும். ஓகேவா? அப்போ ரைஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தாங்க. நம்ம எந்த ரேங்கில் இருக்கோம்? 2nd ரேங்கில் இருக்கோம். நம்மளை இப்போ ஓரம் கட்டுறதுக்கு தான் சைனா என்ன பண்ணியிருக்காங்க? பிளாஸ்டிக் ரைஸை இறக்கியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சரல் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இன் இந்தியன் எக்கனாமி. 54.6% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் என்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் பர் 2011 சென்சஸ் அண்ட் இட் கான்ட்ரிபியூட் 17% டு த கண்ட்ரி ஜிபிஏ கரண்ட் ப்ரைஸ் 2015-16 டு 2011 சீரியஸ். ஓகேவா? இதை பற்றி நம்ம எக்கனாமியில் படிப்போங்க, இப்போ வேணால் விட்டுருங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 54.56% பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரல் நம்பி தான் இருக்காங்க. சரியா? அப்புறம் வந்து 17% வந்து நம்ம வந்து டோட்டல் கண்ட்ரியோட ஜிவி இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, மேஜராக எதுங்க கான்ட்ரிபியூட் பண்ணுது? ப்ரெசன்ட்லி சர்வீஸ் செக்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைமரி செகண்டரி டெரிட்டரி செக்டர்ஸ்னு நம்ம பார்த்தோம், அதில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இன் டீட்டெயிலாக. சரியா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் யோஜனாஸ் ரிலேட்டட் டு திஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா டு சப்போர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் த்ரூ பாரா மார்க்கெட் கிருஷி விகாஸ் யோஜனா அண்ட் டு சப்போர்ட் கிரியேஷன் ஆஃப் யூனிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் டு பூஸ்ட் இன்ஃபார்மர்ஸ் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் further to mitigate risk in agricultural sector a new scheme pradhan mantri fasal bima yojana was launched for the implementation from kharif 2016 மொத்தம் எத்தனை ஸ்கீம் இருக்கு? இரிகேஷன் அண்ட் வாட்டர் எஃபிஷியன்சி இது பண்ணுறதுக்கு பிரதன் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா பிஎம்கேஎஸ்ஒய் அப்புறம் பிகேஒய் பிகேவிஒய் எதுக்கு? டு சப்போர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் த்ரூ கிருஷி விகாஸ் யோஜனா. சரியா? அண்ட் டு யூனிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் டு பூஸ்ட் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்புறம் பிஎம்எஃபிஒய் எதுக்கு? டு மிட்டிகேட் த ரிஸ்க் இன் அக்ரிகல்ச்சரல் செக்டர். சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் த டிட்டர்மைன் அக்ரிகல்ச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாயில். சாயில் பற்றி பார்க்குறப்ப நம்ம மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் பார்த்துருக்கோங்க. சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு லிங்க் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேட், லேண்ட்ஃபார்ம்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் லேபர். இப்போ வாட்டர் அண்ட் லேபர் தான் ப்ராப்ளம், மற்ற எல்லாமே இருக்குது. கிளைமேட்டும் இருக்குது, லேண்ட்ஃபார்மும் இருக்குது, சாயில்ஸும் இருக்குது, வாட்டர் தான் ப்ராப்ளம்.
கிளைமேட் ஒன்று நம்ம கிளைமேட் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் அஃபெக்ட்ஸ் த அக்ரிகல்ச்சர். அதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு மழை பெய்யல. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், மோஸ்ட் பிளான்ஸ் கெனாட் க்ரோ இஃப் த டெம்பரேச்சர் ஃபால்ஸ் பிலோ 6 degrees Celsius. சரியா, அந்த அதனால தான் வந்து அந்த ஸ்னோஃபால் இருக்கிற ஏரியா ஜம்மு அங்கெல்லாம் வந்து அவ்வளோக்கு அக்ரிகல்ச்சரல் பெருசாக இருக்காது. சரியா, ஒன்லி ஃப்ரூட்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். Different crops are grown in different climate region. For example, rice is a principal crop of tropical region. Exam point of view, very, very important. Rice is the principal crop of the tropical region as it requires high temperature and plenty of water. அதாவது எப்படின்னா, plenty of water-ம் தேவை, sunlight-ம் அதிகமாக தேவைங்க. அதான் வந்து heat-ம் அதிகமாக தேவை, water-ம் அதிகமாக தேவை. அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து ரைஸ் வளராது. அதனால தான் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி வச்சுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும். அப்போ தான் அந்த க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபார்மர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தண்ணி இல்லாமல். அதனால தான் அந்த தண்ணி கட்டி வைக்கலனாலே அந்த ப்ரொடக்டிவிட்டி போயிடும். அது நீங்கள் வீட் இஸ் ஏ டெம்பரேச்சர் க்ராப் விச் க்ரோஸ் இன் கூல் கிளைமேட். ஓகே, ரைஸ் எதில் க்ரோ ஆகுது? ட்ராபிக்கல் ரீஜியனில் க்ரோ ஆகுது. அதே வீட் ஆப்போசிட் இன் கூல் கிளைமேட். ஆல்டிடியூட் அஃபெக்ட்ஸ் த டெம்பரேச்சர் அண்ட் ஸோ இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த அக்ரிகல்ச்சர். சரியா, இந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் டெம்பரேட் கிராப்ஸ் ஃப்ரம் கேரட்ஸ் கேன் பி க்ரோன். ஹை ஆல்டிடியூட் எங்கெங்க இருக்குது? கஞ்சன்ஜங்கால. லோ ஆல்டிடியூட் குட்டநாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ஆல்டிடியூட்ல அந்த கேரட்ஸ், அது நமக்கு தெரியும் அந்த மலைப்பகுதியிலேருந்து அதெல்லாம் வருது இல்லை, அந்த காலிஃப்ளவர் இதெல்லாம். Growing season vary from crop to crop. Some crops like cotton require 200 frost free days for their optimum growth and so are grown in the warmer seasons. சரியா, the cotton இருக்கு இல்லையா பருத்தி, அது வந்து 200 frost free days வேணுங்க, அப்போதான் வந்து அது வளையும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த சம்பா குருவைக்கு இடையில இந்த இதை பயிரிடுவாங்க. ஒருவேளை தண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னு வச்சுக்கிங்களா இதை போட்டு விட்ருவாங்க. ரெயின்ஃபால். நெக்ஸ்ட், மாய்ச்சர் அவைலபிலிட்டி டிட்டர்மின்ஸ் த டைப் ஆஃப் கிராப் அந்த க்ரோயிங் சீசன். த சீசனபிலிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் இம்பார்ட்டன்ட். கிராப் ரெக்குயர் அடிக்குவேட் ரெயின் ஃபார் தர் க்ரோத், பட் த டைமிங் ஆஃப் த ரெயின் அஃபெக்ட்ஸ் கிராப் டிஃப்ரெண்ட்லி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பழங்காலத்துலேருந்து எப்படி பார்த்துட்டு வரோம்னா, நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்பயிலேருந்து ஆரம்பிக்குது? செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து தான் திரும்ப வந்த பக்கம் திரும்பி அக்டோபர் அந்த மந்தில் தான் பெய்யும். கிட்டத்தட்ட தீபாவளி கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் பெஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அந்த தண்ணியில் வந்து நெல் விதைகளை போட்டு அது ஒரு லெவலுக்கு வந்தோடனே நாற்று எடுத்து மற்ற இடத்துல நடுவாங்க இல்லையா, நட்டு ஃபில் தண்ணி கரெக்டாக ஃபில்லாக எனக்குது கரெக்டான டைமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது பொய்த்து போயிடுச்சு, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிட்ற ஒன்றில் இந்த இட்லி, இந்த பொங்கல் அதிலலாம் வந்து அந்த உளுந்து பாசிப்பருப்பு அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படின்னா அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அறுவடை முடிச்சுருவாங்க. அந்த ஜனவரி மாதத்தில், ஜனவரி மாதத்தில் அறுவடை முடிக்கிறதுக்கு ஒரு 2 weeks முன்னாடி இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தூவிடுவாங்க. தூவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 1.5 months கழித்து என்ன ஆகணும்னா ஒரு மழை பெய்யணும். இது அப்போ தான் அது வந்து அந்த உளுந்து பயிர் எல்லாமே வளர்ந்து வரும். அது ஒருவேளை அந்த மழை பெய்யலன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் வளராது. அதனால தான் நம்மளோட ப்ரொடக்ஷனும் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இதுதான் இப்போ ரெயின்ஃபால் பிளேஸே மேஜர் ரோல் இன் அக்ரிகல்ச்சர். ரெயின் மட்டும் கரெக்டான டைமில் பெஞ்சு கரெக்டான இதில் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து அந்த சுனாமி ப்ளஸ் எல்னினோ எஃபெக்ட்னால தான் நம்ம அடிபட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, சரி பார்ப்போம் இன் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், காஃபி மஸ்ட் ஹவ் ட்ரை கண்டிஷன் பிஃபோர் அண்ட் டியூரிங் ஹார்வெஸ்ட், வைல் மெய்ஸ் நீட்ஸ் வாட்டர் டியூரிங் த சேம் சீசன். புரியுதா? உங்களுக்கு காஃபிக்கும் மெய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டிட்டர்மின்ஸ் டைப் ஆஃப்
crops grown in an area. Rice is grown wherever the rainfall is abundant, while millet is grown in the drier regions. சரியா? இந்த மழை பொறுத்து தான் வந்து கிராப்ஸும் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ வந்து கர்நாடகா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுங்க, அந்த மலை உச்சியில் அந்த இடம் சரியாக எனக்கு தெரியல. அதில் எப்படின்னு வச்சுக்கிங்களா, 10 நிமிஷம் மழை பெய்யும், 10 நிமிஷம் வெயில் அடிக்கும், 10 நிமிஷம் மழை பெய்யும், 10 நிமிஷம் வெயில் அடிக்கும். இதில் என்னத்தை நம்ம க்ரோ பண்ணுறது? ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறது, லாங் லாங் ட்ரீஸ்லாம் நட்டுருக்காங்க. லைக் அது என்ன ட்ரீஸ்னு தெரியல, அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், இரிகேஷன். வேர் ரெயின்ஃபால் இஸ் இன்அடிக்குவேட் ஆர் அன்ரிலையபிள், இரிகேஷன் இஸ் நெசரி ஃபார் அக்ரிகல்ச்சர். சரியா? அந்த டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெனால் இரிகேஷன், வாக்கியா, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். இது நம்ம பார்த்துருக்கோம், அந்த நிறைய பார்க்ஸில் பார்த்துருப்பீங்க இது மாதிரி. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ இம்ப்ளிமெண்ட் ஆகலைங்க. சென்ட்ரல் பைவோட் இரிகேஷன். நெக்ஸ்ட்டு ஃபிகர் 4, ட்ரிப் இரிகேஷன். இது நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, இந்த ட்ரிப் இரிகேஷன் இப்போ எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், இந்த இந்தியா டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸ் ஆர் ப்ராக்டிஸ்டு டியூ டு த வேரியஸ் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், லைக் லேண்ட்ஃபார்ம்ஸ், கிளைமேட், சாயில் டைப்ஸ் அண்ட் வாட்டர். லேண்ட்ஃபார்ம்ஸ். இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கம்ப்ரைசிங் ஆஃப் மவுண்டெயின்ஸ், பிளாட்டூஸ் அண்ட் பிளெயின்ஸ். இது மூணுமே இருக்குதுங்க. சரியா? இந்தியா இஸ் எ சப் கான்டினென்ட், நம்ம ஃபஸ்ட்டு அந்த லெசனில் பார்த்தோம். அமங் தெம் த பிளெயின்ஸ் ஆர் மோர் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் டியூ டு ரிச் அலுவியல் சாயில். சரியா? விச் என்ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் பிளெயின்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் காவேரி. நம்ம அலுவியல் சாயில் பார்த்தப்பே பார்த்துட்டோம் நம்ம, இந்த அக்ரிகல்ச்சருக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஓல்டு அலுவியல் சாயில், நியூ அலுவியல் சாயில், எப்படி இது வரும், அப்படியே அந்த தண்ணி வருது இல்லையா, இப்போ ஆறு ஆற்று தண்ணி வரப்போ அப்படியே அந்த அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும் அந்த சைடில் ஃபுல்லாக. அதான் சொல்கிறாங்க, த கிளைமேட், மோர் பார்ட் ஆஃப் த இந்தியா லைஸ் வித்தின் த ட்ராபிக்ஸ் அண்ட் ட்ராபிக் மான்சூன் கிளைமேட். இதை நம்ம பார்த்துட்டோங்க, அந்த வெதர் அப்போ பார்த்தோம், ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் தான் நம்மளுதுன்னு சொல்லி. இந்த இதில் என்னது, இலையுதிர் காடுகள், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அபண்டன்ட் சோலார் எனர்ஜி ஃபேவர் த க்ரோத் ஆஃப் க்ராப்ஸ் த்ரூ அவுட் த இயர். த சீசனல் ரெயின்ஃபால் ஆடட் வித் த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் க்ராப்ஸ் இன் ஆல் சீசன்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டிட்டர்மின்ஸ் த க்ராப்பிங் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், வீட் ரெக்வயர்ஸ் மாடரேட் டெம்பரேச்சர், வேரஸ் ரைஸ் ரெக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதை நான் சொன்னேன், கொஞ்சம் கூலாக இருக்கணும் வீட்டுக்கு. இது வந்து நம்ம சன்னுக்கு வந்து அபண்டன்ட் சன்லைட் வேணும், அபண்டன்ட் வாட்டர் வேணும், அப்படி இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. தட் இஸ் ஒய் வீட் இஸ் கல்டிவேட்டட் இன் பஞ்சாப் அண்ட் ரைஸ் இஸ் கல்டிவேட்டட் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சருங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர், சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். சரியா? இந்த இடத்துல மிக்சட் ஃபார்மிங் அப்படின்ற வேர்டு வந்து அடிக்கடி குவெஸ்சனில் வருது, இன்க்ளூடிங் யூபிஎஸ்சியும் கூட. மிக்சட் ஃபார்மிங்னா என்ன நம்ம பார்த்துடலாம். இது வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் ரொம்ப பாப்புலரு. திஸ் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபார்மிங் ஃபவுண்ட் இன் த வெல் டெவலப்டு பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இன் விச் கிராப்ஸ் ஆஸ் வெல் அஸ் லைஃப் ஸ்டாக்ஸ் ஆர் ரைஸ்ட். சச் ஃபார்ம்ஸ் ஆர் காமன் இன் வெஸ்டர்ன் யூரோப். புரியுதா உங்களுக்கு? லைஃப் ஸ்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாடு ஆடு கோழி அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. சரியா? அதான் வந்து பெஸ்ட்டும் கொடுங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 6 மந்த்ஸ் ஆகிடும் நட்டு அறவு எடுத்து இது பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் செலவுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க, இடையில மருந்து அடிக்கணும், இது களை எடுக்கணும், அதெல்லாம். அதனால தான் அவங்க வந்து அப்போ வெஸ்டர்ன் யூரோப்பில் அந்த கண்ட்ரிஸ்லாம் எவ்வளோ விவரமாக இருக்காங்க பாருங்களேன். இப்போ நான் அவன் வீட்டில் லைஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும், ஒரு மாடு அப்புறம் ஒரு 2 கோழி ஆடு அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட அன்றாட செலவுகள்லாம் அதில் மேனேஜ் ஆகிட்டே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கவு இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு மந்த்துக்கு ஷுவராக ஒரு 6,000 கிட்டே வரும் அந்த செலவுலாம் போகும். அதை வச்சுட்டு அவங்க வந்து அந்த அவங்களோட வீட்டு செலவு அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அதான் இந்த மிக்சட் ஃபார்மிங் தான் இப்போ எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் சில பேர் சுதாரித்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து இப்போ ஒன்லி அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. அதுவும் இல்லாமல் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா, அந்த உரத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைஃப் ஸ்டாக்ஸோட வேஸ்டேஜ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதனால தான் அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்போலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சில பேர் தான் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கல. நவ் வி ஹவ் ஸ்டார்டட் இந்த மீடியா, அது மூலயமாலாம் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியுது. அதனால் எல்லாமே இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வராங்க. ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர். ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர்னா என்னென்னா, இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வேர் ஹெவி ரெயின்ஃபால் அக்கர்ஸ். ஏ போர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன், கிராப்ஸ் ஆர் ரைஸ்ட் ஃபார் 2 or 3 years. Then the abandon the land and shift to another part. This is the still practiced in புரியுதா உங்களுக்கு? ஒரு மவுண்டைன் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும், அதாவது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாட்டர் ஃபாலு தண்ணி வர ஏரியாலாம் ஒரு ஏரியா இருக்கும்ல, ஸோ அந்த மவுண்டன்ஸில் அந்த அந்த தண்ணி வர மாதிரி இருக்கிற ஏரியாவை வந்து ஒரு 2 ஏக்கர் 6-7 ஏக்கர் மட்டும் சுத்தம் பண்ணி அதில் அக்ரிகல்ச்சர் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இன்னொரு பிளேஸை கண்டுபிடிச்சி அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. இதான் வந்து ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வரைக்கும் பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த ப்ரிமிட்டிவ் அக்ரிகல்ச்சர் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி கூப்பிட்றாங்க. என்னது, ஜம் இன் அசாம், ஒடு இன் ஒரிசா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் மசான் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பூனம் இன் கேரளா. நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், ஜம் இன் அசாம், ஒடு இன் ஒரிசா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ், மசான் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பூனம் இன் கேரளா. இந்த ஜம் இன் அசாம் தான் அடிக்கடி கொஸ்டின் வரும். அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு கொஸ்டின் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இதை எடுத்து போட்டுருவாங்க, ஜம் அசாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா, the predominant type of Indian agriculture is subsistence agriculture. In this type, nearly half of the production is used for family consumption and the rest is sold in the nearby markets. The farmers concentrate on staple food crops like rice, wheat. Okay, example, North Ganga plain and the south Kaveri, Krishna, Godavari and Maganadi plains. Seriya apron, large scale improvement has been in Indian culture of independence. The farmers tries to get the maximum possible output from the available land with high input and fertilizer manners, hybrid variety of seeds, pumps, machineries and irrigation facilities where as possible. This type of agriculture is known as intensive agriculture and is commonly generally practiced in alluvial soil. Okay, subsistence agriculture na avanga enna solranga, ipa nama Tamil Nadu da avanga solranga, adhavad enna na nama ipa pathinga vechukkeengala nell naduvom. இப்போ ஒரு 100 மூட்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 மூட்டையில் 20 மூட்டை வந்து செலவாயிடும் அந்த அறுக்கிறது அவங்களுக்கு செட்டில் பண்ணுறது எல்லாம். மீது 80 மூட்டையில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக நமக்கு வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் எவ்வளோ ரைஸ் வேணும், அப்படி ரைஸ் வேணும். அப்புறம் நம்மளோட உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா, மதியம் ரைஸு, நைட்டு வந்து காலைல இட்லி தோசை இருந்தாருலேயே அந்த பச்சரிசி எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி ஒரு ஒரு டோட்டல் இதை வந்து எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 200 மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 25 மூட்டை வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது தான் செல் பண்ணிடுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, இட் இஸ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இஸ் டூ குட் ஆல்சோ ஃபார் ஹெல்த். புரியுதா? இது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், நம்ம இந்தியா எங்கேயோ போயிடும். ஏன்னா அக்ரிகல்ச்சரில் பேக் போனாக வச்சு தான் எல்லா கண்ட்ரீஸும் வந்து டெவலப் ஆகியிருக்காங்க. அது வந்து நம்ம யாருக்கும் தெரியல, நம்ம அப்படியே விட்டுட்டோம் எல்லாத்தையும். த ரைஸ் த ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் சவுத் இந்தியா occupies 44 million hectares in it is the largest rice grown area in the world. India achieved self sufficiency rice in 1977. Okay, very very important in exam point of view. அடுத்ததும் important da, ஆனா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஹை குவாலிட்டி ரைஸ் என்ன, பாஸ்மதி. சரியா, இது எங்க அதிகமா கிடைக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல தாங்க கிடைக்குது. நம்ம பிரியாணி ரைஸ் தான் அதை சொல்றாங்க. இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா மத்திய பிரதேசிலேருந்து தான் கிடைக்குது நிறையா, அங்கே தான் அபண்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்மளோட இது நமக்கு தெரியும், அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் இல்லை, அது சீரக சம்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. ஓகே, ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் 1977 வி ரீச்டு செல் சஃபிஷியன்சி இன் ரைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், அது பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுது, ஒன்று பணம் தான், நம்ம சப்சிஸ்டன்ட் மாதிரி ஒன்றும் இல்லை. Crop is great demand are grown in commercial agriculture. In this type of crops are raised on a large scale with the view of exporting them to other countries and for earning foreign exchange. This type of agriculture is also called as extensive agriculture. Subsistence enna intensive agriculture, idu extensive agriculture. It is practiced in Gujarat, Punjab, Haryana, Maharashtra and Tamil Nadu.
commercial agriculture products are used as raw materials in the agro-based industries. Example, cereals, cotton, sugarcane and jute. இதெல்லாம் தான் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸுங்க. காட்டன், நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் எக்ஸெட்ரா, சுகர்கெயின், நெக்ஸ்ட் ஜூட், நெக்ஸ்ட் சீரியல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். பிளான்டேஷன் கிராப்ஸ்னாலே என்ன? டீ, காஃபி, ரப்பர் தான். இது எங்கே அதிகமாக விளையுது? கேரளா, பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. நீலகிரி, சானமலை, காடாமலைன்ஸ், ஏலக்காமலை சொல்லிட்டு. கார்டமன் ஹில்ஸ்லேருந்து ஒரு ரிவர் என்னங்க உருவாகுது? ஏலக்காமலையிலேருந்து வைகை. இன்னொன்று என்ன ரெஃபர் பண்ணுங்க? கிராப்பிங் பேட்டர்ன். இதுலேருந்து கொஸ்டின் வருதுங்க. சிங்கிள் கிராப்பிங் பேட்டர்ன், டபுள், மல்டிபிள், மிக்சர் கிராப்பிங். மிக்சர் கிராப்பிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால அங்கே சிங்கிள் கிராப்பிங் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட்லேருந்து இஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் வேர் ஒன் கிராப் கேன் க்ரோ டியூரிங் எ சீசன் ஆஃப் இயர். டபுள் கிராப்பிங்னா என்ன? டூ கிராப் ஆர் ரைஸ்டு பை த ஃபார்மர் ஃப்ரம் சேம் பிளாட் ஆஃப் த லேண்ட் டியூரிங் த இயர். ஓகே, மல்டிபிள் கிராப்பிங்னா என்ன? இஸ்யர், இதுதான் நம்ம ஊரில் இதை பண்ணுவாங்க. இது வந்து என்ன, ரைஸ் விடுவாங்க, அப்படி சரிய வேலைக்கு ஆகணும்னா பருத்தியை போட்டு விடுவாங்க. மல்டிபிள் கிராப்பிங் இஸ்ய சிஸ்டம் அண்டர் விச் ஃபார்மர்ஸ் க்ரோ மோர் தேன் டூ கிராப்ஸ் ஃப்ரம் த சேம் பிளாட் ஆஃப் லேண்ட் டியூரிங் எ இயர். சரியா, இது வந்து நம்ம அந்த விஜிடபிள்ஸ் போடுறவங்களாம் போடுவாங்க. ஒரு அஞ்சு ஏக்கருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஏக்கரில் வெண்டை, கத்திரி அப்படி இப்படின்னு போட்டுருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு மிக்சர் ஃபார்மிங், சாரி மிக்சர் கிராப்பிங் மீன்ஸ் அ கல்டிவேஷன் ஆஃப் மோர் தேன் ஒன் கிராப் சைமல்டேனியஸ்லி அந்த சேம் பீஸ் ஆஃப் லேண்ட். த டூ கிராப்ஸ் ஆர் ஷோன் டூகெதர் பட் ஹார்வெஸ்டிங் அட் அ டிஃப்ரெண்ட் டைம். சரியா, இப்போ நம்ம தென்னை மரம், வாழை மரம் அதெல்லாம் சுற்றி போட்டுட்டு இடையில நெல் நட்டுருவாங்க. சரியா, அது அதான் சொல்கிறாங்க. அப்புறம் மிக்சர் ஃபார், இது மிக்சர் கிராப்பிங்க, மிக்சர் ஃபார்மிங் இல்லை. சரியா, கிராப் ரொட்டேஷன் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் பை விச் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ்லி க்ரோன் ஆன் த சேம் லேண்ட் இன் எ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். இது அந்த டபுள் கிராப்பிங் அப்படியே நான் சொல்லிட்டேன், அந்த வெண்டை, கத்திரி அது எல்லாமே போட்டுவிடுவாங்க வரிசில. அதோட பகுதி பகுதியை பிரிச்சு அதை சொல்கிறேன். அக்ரிகல்ச்சரல் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1977 செல்ஃப் எஃபிஷியன்சி இன் ரைஸ் மறந்துடவே மறந்துடாதீங்க, கொஸ்டின் வரும். இப்போ பாருங்கள் கரீஃப் என்னது? ஜூன், பிகினிங் ஆஃப் த மான்சூன். நெக்ஸ்ட் ரபி, நவம்பர், பிகினிங் ஆஃப் வின்டர். ஜைத், மார்ச், பிகினிங் ஆஃப் சம்மர். இயர்லி டேஸ் ஆஃப் நவம்பர், அதாவது ஜூனில் நட்டு நவம்பர்லாம் இருக்கிறது. சரியா, இது என்னது? ரபி, நவம்பரில் நட்டு மார்ச்சில் இருக்கிறது. ஜைத் வந்து மார்ச்சில் நட்டு ஜூனில் இருக்குது. சரியா, இது என்னென்ன பாருங்கள்: பேடி, நெய்ஸ், காட்டன், மில்லட், ஜூட் அண்ட் சுகர்கேன். சிம்பிளாக சூஸ் த ஃபாலோயிங்லாம் வந்துடுங்க. கரீஃப் கொடுத்துட்டு விச் இஸ் த ரெஸ்பெக்டிவ் கிராப்னு சொல்லிட்டு, பேடி, நெய்ஸ், காட்டன், மில்லட், ஜூட் அண்ட் சுகர்கேன். ரபி என்னது? வீட், டொபாக்கோ, மஸ்டர்ட், பல்ஸ், லின்சீட், கிரெயின். நம்ம ஆல்ரெடி வீட் வந்து குளிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, அதனால தான் இங்கே பாருங்களேன், அந்த மந்த்தை வச்சு நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். குளிர்காலம் டொபாக்கோ, அதுவும் குளிரில் தான் வரும். மஸ்டர்ட், பல்சஸ், லின்சீட், கிரெயின்ஸ். சரியா, நெக்ஸ்ட்டு சைது வந்து மார்ச் ஆரம்பிச்சு ஜூன். வெரி சிம்பிள், அதில் வந்து ஃப்ரூட்ஸ், சைதுனாலே ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் அண்ட் குக்கும்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே கிளிக் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் மிக்சர் ஃபார்மிங். இது நம்ம நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதனால் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது அந்த லைவ் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் கிராப்ஸ் க்ரோன் இன் த சேம் ஏரியா. அப்புறம் கிராப்பிங் பேட்டர்ன் சம்மோர் யூனியர் மோனே மோனோ கிராப்பிங்னா என்னென்னா, ஒன்லி ஒன் கிராப் இஸ் ரேஸ்ட் இந்த ஃபீல்டு அட் த டைம். மல்டி கிராப்பிங்னா இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரோயிங் டூ ஆர் மோர் கிராப்ஸ் இன் சேம் ஃபீல்டு டூரிங் சிங்கிள் க்ரோயிங் சீசன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கர்வால் இமாலயாஸ் 12 ஆர் மோர் கிராப்ஸ் ஆர் க்ரோன் இன் த சேம் பிளாட் இன்க்ளூடிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீன்ஸ், கிரெயின்ஸ், மில்லட்ஸ் ஹார்வெஸ்டட் இந்த டிஃப்ரெண்ட் டைம். மல்டிபிள் கிராப்பிங் உங்களுக்கு புரியுதா? ஒரே லேண்டுங்க, அதில் வந்து என்ன சொல்கிறது, கர்வால் இமாலயா இருக்கு இல்லையா, அதில் வந்து 12 வகையான இப்போ என்ன சொல்கிறது கல்டிவேஷன் பண்ணுறாங்க. 12 வகையான பொருட்களை வந்து விதைக்கிறாங்க, ஆனால் வந்து கல்டிவேஷன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். சரியா, இப்போ வந்து ஒரு அது இது வந்து வெரி குட்டும் கூட. இப்போ வந்து நமக்கு மந்த்லி வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா.
இப்போ வாழைனா 7 to 8 மாதம், நெல்லுனா 6 to 6 மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டு இருக்க தேவையில்லை. இது மாதிரி பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன், மந்த்லி ஒரு இன்கம் வந்துடும்ல அதான் சொல்கிறாங்க. மேஜர் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா என்னென்ன, த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், டோட்டல் ஆஃப் 310 வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் வர் ரிலீஸ்ட் கம்ப்ரைசிங் 155 ஐ ஈல்டிங் வெரைட்டிஸ் ஹைப்ரிட் ஆஃப் சீரியல்ஸ், 68 ஆஃப் ரைஸ் 68 வகை இருக்குங்க ரைஸு, 18 ஆஃப் வீட், 17 ஆஃப் மெய்ஸ், 17 ஆஃப் பேர்ல் மில்லட், 10 ஆஃப் சோர்கம், 4 ஈச் ஆஃப் ஃபிங்கர் மில்லட் அண்ட் லிட்டில் மில்லட், 3 ஆஃப் பேர்லி ஈட், 2 ஈச் ஆஃப் போர்ட் அண்ட் கோடோ மில்லட் ஃபார் கல்டிவேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கியோலஜிஸ் ஆஃப் த கண்ட்ரி டியூரிங் 2016. த ஃபஸ்ட் Zimkrich variety, IET, was released, notified and recommended for Tamil Nadu and Andhra Pradesh. சரியா, இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. த ஃபஸ்ட் Zimkrich வெரைட்டி IET 23832 பாலிஷ்டு ரைஸ் வாஸ் ரிலீஸ்டு அண்ட் நோட்டிஃபைட் ரெக்கமெண்டட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். குசின்ல வரும், விச் வாஸ் த டைப் ஆஃப் பாலிஷ்டு ரைஸ் ரிலீஸ்டு ஃபஸ்ட் மை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி, என்னது Zimkrich வெரைட்டி. தெலுங்கானா அண்ட் கர்நாடகா நியூ ஆயில் சீட்ஸ் வெரைட்டிஸ் 50 இன்க்ளூடிங் 16 வெரைட்டிஸ் ஆஃப் ராப் ஸ்பிட் மஸ்டர்ட், 8 ஆஃப் கிரவுண்ட் நட், 11 ஆஃப் சிங்ஸ், 5 ஆஃப் சோயாபீன்ஸ், ஸோ சன்ஃப்ளவர் ஃப்ளோர், 3 ஆஃப் கேஸ்டர் அண்ட் 2 ஆஃப் நிக்கர் வர் ரிலீஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்ரோ ஆர்கியாலஜிக்கல் ரீஜன்ஸ். ஃபஸ்ட் கெனாலா டைப் மஸ்டர்ட் வெரைட்டி உஷா 00 மஸ்டர்ட் 31 வித் லெஸ் தேன் 2% யூரிக் ஆசிட் இன் ஆயில், லெஸ் தேன் 30 ppm குளோக்கோசினாலைட்ஸ் இன் சீட் மீல் வர் ரிலீஸ்ட் ஃபார் நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லி. சரியா, அந்த ரைஸோட வெரைட்டி என்ன ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் இந்தியன் மஸ்டர்ட் வெரைட்டி என்னென்ன கொஸ்டின் வருவாங்க, என்னது இந்தியன் மஸ்டர்ட் வெரைட்டி என்ன, உஷா 00 சரியா, PDZ PDZ IET அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, IET ஃபார் ரைஸ் வெரைட்டி, PDZ ஃபார் மஸ்டர்ட். இந்த 3i ஆலிஃபிக் சாஃப்ளவர் வெரைட்டிஸ் ISF1, ISF2, ISF3 were developed for the first time by the introgressing trade for exotic lines. Varieties 43 of pulses including 10 of chickpea, 11 of mung bean, 6 of pigeon pea, 4 each of field pea and lentil, and 3 each of urad bean and horse gram, and 2 of cowpeas were released for different agroecological regions. இதெல்லாம் ஸ்டோரி தாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது IET ஃபார் ரைஸ்ட் பாலிஷ், PDZ ஃபார் மஸ்டர்ட் அண்ட் ISF ஃபார் சாஃப்ளவர் வெரைட்டிஸ். சரியா, நெக்ஸ்ட் ஒன் சம் இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க எந்தெந்த ஏரியாவில் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பேடி எங்கே, அப்படியே நமக்கு தெரியும் அந்த நதி ஓடுற வழி தான், கங்கா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு வீட் எங்கங்க, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். அதுக்கு வந்து கூல் கிளைமேட் வேணும், இது வந்து டிராபிக்கல் வேணும், அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். சரியா, நெக்ஸ்ட்டு சுகர் கேன் க்ரோயிங் ஏரியாஸ் என்ன, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் குஜராத். ஓகே, நெக்ஸ்ட்டு காட்டன் அண்ட் ஜூட் எங்களுக்கு, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், பஞ்சாப் அண்ட் தமிழ்நாடுல என்னங்க, காட்டன். அப்புறம் ஜூட் எங்கே, அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த ரேஞ்சில் தான் வந்து ஜூட் இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் டீ அண்ட் காஃபி எங்கே, தெரியும் நமக்கு தமிழ்நாடு மூலையில், அப்புறம் கர்நாடகா அண்ட் கேரளா, அப்புறம் இந்த அஸ்ஸாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஓகே, காஃபி வந்து கூர்கில் மட்டும்தான் ஃபேமஸுங்க, ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன், பேடி க்ரோயிங் ஏரியாஸ் கங்கா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி, அண்ட் வீட் க்ரோயிங் ஏரியாஸ் பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ், அண்ட் சுகர் கேன் க்ரோயிங் ஏரியாஸ் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் குஜராத், அண்ட் காட்டன் க்ரோயிங் ஏரியாஸ் பஞ்சாப், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு, அண்ட் ஜூட் க்ரோயிங் ஏரியாஸ் இஸ் வெஸ்ட் பெங்கால், அண்ட் டீ இஸ் அபண்டன்ட் இன் வெஸ்ட் பெங்கால், அசாம், தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா, அண்ட் காஃபி இன் பர்டிகுலர் இஸ் ஃபேமஸ் இன் கர்நாடகா. நெக்ஸ்ட் போ வந்து சம் ரெவல்யூஷன்ஸ் கேட்குறாங்கங்க, இது மாதிரி க்ரீன் ரெவல்யூஷன் இருக்குது, கிரே ரெவல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ரீன் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஒயிட் ஃபார் மில்க், அந்த கலரை பார்த்தாலே தெரியும், கிரே ஃபார் எக் அண்ட் போல்ட்ரி, கோல்டன் ஃபார் ஆரிகல்ச்சர், எல்லோ ஃபார் ஆயில் சீட்ஸ், ப்ளூ ஃபார் மெரைன். ப்ளூ கலரில் தான் இருக்கும் கடல், அது எல்லோ என்ன ஆயில் கலர், ஆயில் வந்து எல்லோ கலரில் இருக்குமா, கோல்டன் வந்து ஆரிகல்ச்சர்,
கிரே வந்து எக் அண்ட் பால்ட்ரி, ஒயிட் வந்து பால் விளக்கலில் இருக்குது, க்ரீன் ரெவல்யூஷன் வந்து எல்லாமே க்ரீன் தான கல்டிவேஷன் தான் அக்ரிகல்ச்சர். சரியா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ICAR வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1922. இந்தியாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ ஃபுட் டிஃபெக்ட் டு எ ஃபுட் சர்ப்ளஸ் கண்ட்ரி இன் லார்ஜ்லி டு டியூ டு ICAR ஸ்மூத் அண்ட் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜி ஃபார்ம் த லெபார்டரி டு த லேண்ட். சரியா? இந்த கவுன்சிலை வந்து 1929 உருவாக்குறாங்க. எதுக்கு? ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரிசர்ச். நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலிஸ்ட் ரைஸ் வெரைட்டி, மஸ்டர்ட் வெரைட்டி, சாஃப்ளவர் வெரைட்டி, அதெல்லாம் இவங்க தான் காரணம். இவங்க தான் அந்த ரிசர்ச் பண்ணி அந்த நியூனோ திங்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சரியா? இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் 1929, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன் பேடி. இதோட இம்பார்ட்டன்ஸ், ஏரியாஸ், அப்புறம் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது எங்கே? சைனாவில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது யார்? நம்ம தான் இந்தியா லீடிங்கில் இருக்கோம். அதனால தான் பிளாஸ்டிக் ரைஸை சைனா உள்ளே போட்டாங்க. சரியா? பேடி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் கிராப் ஆஃப் இந்தியா. இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இன் செகண்ட் பிளேஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பேடி. இந்தியா அண்ட் சைனா டுகெதர் ப்ரொடியூஸ் அபவுட் 90% ஆஃப் த டோட்டல் வேர்ல்ட் பாப்புலேஷன் பேடி. இன் ஏரியாஸ் ஆஃப் லெஸ் ரெயின்ஃபால் பர்டிகுலர் இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா இட் இஸ் க்ரோன் வித் ஹெல்ப் ஆஃப் இரிகேஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் விச் ஏரியாஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இரிகேஷன் பேடி இஸ் கல்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னது பேடினா? நெல்லுங்க. இப்போ இட் வாஸ் கேட்பாங்க, அதோட ஆன்சர் வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா. ஓகே. சீப் லேபர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் சோயிங், வீடிங், ஹார்வெஸ்டிங் அண்ட் அதர் ப்ராசஸ். சுகன் ஃபை, சுகதர் ஆஃப் ஒன் ஆஃப் த ஹைப்ரிட் வெரைட்டி சீட்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த கல்டிவேஷன் இன் ஹரியானா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் அண்ட் அப்பில்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட். சரியா? இங்கெல்லாம் வந்து அந்த இரிகேஷன் டெக்னிக்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது. என்னென்ன? சுகந்தா ஃபை அண்ட் சுக்கரதாரா ஒன். சரியா? த அதர் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர் வெஸ்ட் பெங்கால், உத்தர் பிரதேஷ், பீகார், ஒடிசா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ். மோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கன்சியூம் லோக்கலி டு த டென்ஸ் பாப்புலேஷன். ரைஸ் இஸ் கல்டிவேட்டட் 2 to 3 times இன் ஏயர் இன்டென்சிவ்லி இன் த டெல்டா ஆஃப் மகாநதி. முன்னாடிலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து போகம் நடுவாங்கங்க, அதனால் வந்து நல்ல லாபம் கிடைச்சிது. எப்படின்னா ஒரு வருஷத்தில் 3 times நடுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து எதுவும் நம்ம அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அந்த வாங்கி போட்டாங்கள்ல பணம், அதுக்கான வட்டி ப்ளஸ் அவங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் கிடைக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்லாம் நல்லா சிரிப்பாக இருந்தாங்க. இப்போ வந்து ஃபார்மர்ஸோட இன்கம் ப்ளஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறுறதுக்கு மெயின் காரணமே வந்து வாட்டர் ஃப்ளோ தான். வாட்டர் ஃப்ளோ அண்ட் ரெயின்ஃபாலும் கூட தான். அது ரெண்டுமே ஒழுங்காக இருந்துச்சு வச்சுக்கிங்களா. இப்போ ஃபார்மர்ஸ்லாம் 10 acres நிலம் வச்சுருக்கவங்களாம் வச்சு எங்கேயோ இருப்பாங்க. 10 acres பார்த்துக்கோங்க. 10 acres ஒரு ஏக்கரில் வந்து 30 to 40 meters வரும் அந்த ஏரியாவை பொறுத்திருக்கு. அப்போ 10 acres பார்த்துக்கோங்க, 10 into 30 is 300 meters. சரியா? 300 இல்லை அரௌண்ட் 400 to 500 meters கிடைக்கும். சரியா? இப்போ வந்து அப்போ பார்த்துக்கோங்க அவங்களோட இன்கம். இப்போ ஒரு மூட்டை 5000 வச்சுக்கேன், 500000 மூணு போக நட்டாங்கன்னா 15 lakh rupees. அதில் வந்து 10 lakh rupees போனால் கூட அவங்களுக்கு 5 lakh rupees லாபம் வரும். இப்படி தான் வந்து இப்போ பழங்காலத்தில் இருந்தாங்க. இப்போ ஆனால் அதான் அவங்களுக்கு தெரியும், பாலிடிக்ஸ் அப்புறம் ரெயின்ஃபால் நேச்சரும் சரி பண்ணுது. பேடி கல்டிவேஷன் இன் தமிழ்நாடு. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் பேடி கல்டிவேஷன் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் தஞ்சாவூர். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதான் பேடி கிராப்ஸ் க்ரௌன் இன் த ரீஜன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்ட் சம்பா, குருவை அண்ட் தாலடி. அந்த பேசிஸ் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் த பேடி க்ரோத். சம்பா இஸ் எ லாங் டேர்ம் கிராப், இட் இஸ் க்ரோன் ஃபார் அபவுட் 5 to 6 months. சரியா? குருவை இஸ் எ கிராப் க்ரோன் வித் இன் 3 to 4 months. அந்த பேடி க்ரோன் இன் த ஃபீல்ட் பிளக்டு வித் த ஸ்டம்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஹார்வெஸ்ட் இஸ் நோன் அஸ். சரியா? இப்போ நம்ம எல்லாருமே வந்து தாளடி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா தண்ணி இல்லை. சரியா? வீட், இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் ஸ்டாப்பிள் ஃபுட் ஃபார் த நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அது முக்கிய உணவு இல்லை இல்லை, அதை நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன். வீட் இஸ் கல்டிவேட்டட் போத் இன் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். வீட் இஸ் கல்டிவேட்டட் ஒன்லி இன் வின்டர் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸ்டேட்மெண்ட்டு. பட் இட் இஸ் நாட் ஒன்லி கல்டிவேட்டட் ஒன்லி இன் வின்டர், இட் இஸ் ஆல்சோ கல்டிவேட்டட் இன் ஸ்ப்ரிங். உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானா ஆர் த மேஜர் ப்ரொடியூசர்ஸ். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஆர் த அதர் வீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். த ப்ரொடக்ஷன் ஆஃப் த வீட் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட் இன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா டியூ டு த இம்பாக்ட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்.
our country is now the position to export wheat to other countries. Chariya? Besides paddy and wheat, dry crops also play a vital role in the food grain production. They grow well even in the infertile soil. They are drought resistant crops. Chariya? Next one, pulses. Millets are cereal crops or intermediate between rice and wheat. It includes millets, jowar, bajra, ragi. இது கூட கொஸ்டின்ல கேட்டாங்க விச் ஆர் ஆல் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு ஆப்ஷனு ஒன்று சேர்த்து விட்டாங்க அதில் எது 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 மில்லட்ஸ்ங்க ஜோவர் பாஜ்ரா ராகி சரியா கேவுடு அதுதான் சொல்கிறாங்க மில்லட்ஸ் ஆர் கோர்ஸ் கிரீன் அண்ட் ட்ரை கிராப்ஸ் தே ஆர் கல்டிவேட்டட் இன் கோர் சாயில் தே ஆர் ரிச் இன் நியூட்ரியன் கண்டென்ட் ஹையர் தேன் வீட் ஆர் ரைஸ் தே ஆல்சோ ப்ரொவைட் ஃபாடர் ஃபார் கேட்டில் மில்லட்ஸ் ஆர் க்ரோன் இன் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா சரியா மத்திய பிரதேஷ் ஏபி தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் கர்நாடகா ஒடிசா பீகார் மகாராஷ்டிரா குஜராத் பல்சஸ் பல்ஸ் கிராப்ஸ் இன்க்ளூட் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் விச் ஆர் மோஸ்ட்லி லிகுமினஸ் அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் பல்சஸ் சர்வ் அஸ் அன் எக்ஸலன்ட் ஃபோடர் த்ரூ கிராம்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பல்சஸ் அதர் பல்சஸ் ஆர் பிளாக் கிராம் கிரீன் கிராம் லென்டில் ஆர்ஸ் கிராம் பீஸ் எக்ஸெட்ரா பல்சஸ் ஆர் க்ரோன் இன் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன் மோஸ்ட்லி இன் ட்ரையர் ஏரியாஸ் வித் ஆர் வித்தவுட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் Pulses require a mild, cool weather and a low to moderate rainfall. The most important producers are Madhya Pradesh, Rajasthan, Haryana, Punjab, Maharashtra, Gujarat, Andhra Pradesh and Tamil Nadu. Next, cash crops, sugarcane, cotton, jute, tea, coffee, oil seeds, tobacco and rubber. They are mainly produced as raw material for industries. இது ஒரு வாட்டி வந்து கொஸ்டின்ல வந்துருந்துச்சுங்க விச் டைப் ஆஃப் கிராப் ஆர் த மெயின்லி ப்ரொடியூஸ்ட் ஆஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னது கேஷ் கிராப்ஸ் ஓகே ஃபார் ஸோ தே ஆர் நோன் ஆஸ் கேஷ் கிராப்ஸ் தே ஹாவ் எ கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த இந்தியன் எக்கனாமி நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து இதனால தான் பூஸ்ட் ஆகுதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டீ இருக்கு இல்லையா அது இங்கே நம்ம நாட்டிலேருந்தான் எல்லாத்துக்குமே போகுது வேர்ல்டு வேர்ல்டு Sugarcane is a tropical crop. It grows as well as in hot humid climate. India is the birthplace of sugarcane. It is very very important exam point of view. Sugarcane is our birthplace. It ranks second in production next to Brazil. The major sugarcane producing states are Uttar Pradesh, Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka, Gujarat and Maharashtra. Okay, this is the exam point of view. This is important. நம்ம வந்து பிரேசிலுக்கு அடுத்த லெவலில் இருக்கோம் நம்ம தான் பேர்த் பிளேஸு ஆனால் பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கான் பார்த்துக்கோங்க காட்டன் இஸ் ஏ மேஜர் ஃபைன் க்ராப் ஆஃப் இந்தியா பருத்தி இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் காட்டன் டெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி காட்டன் க்ரோஸ் வெல் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் கிளைமேட் பிளாக் சாயில் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் சாயில் ஃபார் காட்டன் கல்டிவேஷன் இந்தியா இஸ் ஃபோர்த் பொசிஷன் இன் த வேர்ல்டு காட்டன் ப்ரொடக்ஷன் த மெயின் காட்டன் க்ரோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் பஞ்சாப் அண்ட் ஹரியானா Jute is also the most important fiber crop next to cotton. சரி அதை வந்து பண்ணலாம் இதை நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே கிடைக்கும்னா எங்கேயும் கிடைக்காது காதி கிராஃப்ட் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் அங்கே மட்டும்தான் இருக்கும் அதில் ஏன்னா இதெல்லாம் பாப்புலர் ஆகலவணும் ஆனால் இதை வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இந்த பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணிட்டே வராங்க மகாராஷ்டிராவில் பேன் பண்ணிட்டாங்க அதனால் அது அதனால் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இட் இஸ் எ டிமாண்டட் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் கன்னி பேக்ஸ் இசைன் கார்பெட்ஸ் ரோப்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் ரூப்ஸ் அண்ட் ஃபில்ஸ் இட்ஸ் கல்டிவேஷன் சிஸ்டம் மெயின் கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா வெஸ்ட் பெங்கால் அசாம் அண்ட் மெகாலயா பிகாஸ் இஸ் கிராப் ரெக்வயர் ஹாட் அண்ட் டேம் கிளைமேட் த சாயில் சுட் பி வெல் ட்ரெயின் ஃபர்டைல் சாயில் இன் த ஃபுட் ஃப்ளட் மீன்ஸ் வேர் சாயில்ஸ் ஆர் ரெனியூட் எவ்ரி இயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது விளையிறதுக்கு வந்து ஹாட் அண்ட் டேம் கிளைமேட் வேணும் அப்புறம் இந்த சாயில் ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கணும் அப்புறம் அந்த வந்து நியூ ஆகிட்டே இருக்கணும் அந்த நியூ அலுவியல் சாயில் மாதிரி வேணும் டொபாக்கோ என்னது போயில டொபாக்கோ இஸ் செட் டு ஹேவ் பீன் ப்ராட் டு இந்தியா பை த போர்ச்சுகீஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் 1508 இதையும் அவனா கொண்டு வந்தான் அந்த கேஷ்யூவையும் அவனா கொண்டு வந்தான் சின்ஸ் தென் கல்டிவேஷன் கிராஜுவலி ஸ்ப்ரெட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஃபாலோடு பை
சைனா அண்ட் யூஎஸ்ஏ. நம்ம தேர்ட் ரேங்க்ல இருக்கோங்க ஆஃப்டர் சைனா அண்ட் யூஎஸ்ஏ. இந்த மேஜர் டொபாக்கோ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் ஆர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. நம்ம தமிழ்நாடும் இருக்கு, அந்த தேனி அந்த பக்கம் அவங்களாம் அங்கே இருப்பாங்க, ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. ஆயில் சீட்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னென்ன சீட்ஸ் வருதுன்னு சொல்லி, இந்த சன்ஃப்ளவர், லின்சீட், செசாமம், ராப்சீட், கிரவுண்ட் நட், மஸ்டர்ட், கேஸ்டர் சீட், கோகோனட், சோயாபீன். கிரவுண்ட் நட் வந்து எங்கெங்க இருக்கிறதுலேயும் அபண்டண்ட்டாக இருக்குது, இன் குஜராத் ஞாபகம் வச்சுருக்கீங்க, அடிக்கடி கொஸ்டின்ஸில் வருது. இந்த மேஜர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிசா, கர்நாடகா. நெக்ஸ்ட் ஒன் பிளான்டேஷன் கிராப்ஸ், டீ எஸ்டேட். அது உங்களுக்கு தெரியும் இந்த டீ வந்து எங்கே வளரும்னா ஸ்லோப்ஸ் ஆஃப் அரௌண்ட் 3000 to 4000 ஹைட்டில் இருக்கணுங்க, அப்போ தான் வந்து இந்த டீ விளைய வைக்க முடியும். அப்புறம் இது எங்கன்னா அசாம், நம்ம பார்த்தோம் அசாம் டீ தான் நம்பர் ஒன் சரியா. வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ். அப்புறம் காஃபி வந்து என்னது கூர்க், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. அப்புறம் நம்மளோட காஃபி தான் வந்து காஃபி அந்த சீட்ஸ் இருக்குல்ல அதான் வேர்ல்ட் லெவலில் இம்போர்ட் பண்ணுறாங்க. கூர்க் காவிரி இருவாதுல அந்த. நெக்ஸ்ட் ரப்பர், ரப்பர் இஸ் ஃப்ரம் லேட்டெக்ஸ் ரப்பர் ட்ரீ. அது உங்களுக்கு தெரியும்ல அந்த திஸ் இஸ் யூஸ்ட் இன் ஆல் ஃபேக்ட்ரிஸ் சரியா. தோ இந்தியா ஆக்குபை 6th பொசிஷன் இன் த வேர்ல்ட் இன் ஒன்ஸ் கல்டிவேஷன் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரப்பர் இட் ஸ்டாண்ட்ஸ் வித் இன் த வேர்ல்ட். ரப்பர் கல்டிவேஷன் கவர் லார்ஜ் ஏரியா ஆஃப் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அரௌண்ட் 95% ஆஃப் த ஏரியா இஸ் கன்ஃபைன்ட் டு த லோ எலிவேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் கேரளா ஸ்டேட் அண்ட் 5% இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கோபர் ஐலண்ட். கேரளா தான் மெயின், மற்றதெல்லாம் வந்து அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறாங்க 5% தான் இருக்குது மற்ற இடத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஆப்பிள் ப்ரொடக்ஷன் நம்ம எத்தனாவதாக இருக்கோம், மூணாவதாக இருக்கோங்க, நம்ம வச்சுக்கோங்க. ஆப்பிள் இஸ் மோஸ்ட்லி ப்ரொடியூஸ்ட் இன் இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர் அண்ட் உத்தரகாண்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் பனானா இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா. ஆரஞ்ச் இஸ் கல்டிவேட்டட் இன் மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் தமிழ்நாடு சரியா அண்ட் கர்நாடகா. கிரேப் இஸ் கல்டிவேட்டட் மெயின்லி இன் உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேஷ். அதாவது இந்த பனானா மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கும், தமிழ்நாடு அண்ட் மகாராஷ்டிரா. மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த பக்கம் தான் வளரும் டியூ டு கிளைமேட். ஓகே, இந்தியா கான்ட்ரிபியூட்ஸ் 13% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் விஜிடபிள். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் 13% வெஜிடபிள்ஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, டைரிஸ் அண்ட் ஃபிஷரிஸ் இதோட பேட்டன்ஸ் பார்க்கலாம். இந்தியா இஸ் வேஸ்ட் ரிசோர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் பொலிட்ரி விச் பிளே அண்ட் வைட்டல் ரோல் இன் இம்ப்ரூவிங் தி சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூரல் மாசஸ். நான் ஆல்ரெடி சொன்னால அந்த லைஃப் ஸ்டாக்ஸ் இருந்தால் தான் வச்சு தான் நிறைய பேர் வந்து அவங்க பொழப்பே ஓட்டுறாங்க இன் ரூரல் ஏரியாஸில். ஏன்னா விவசாயத்தை நம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர் ஆர் அபவுட் 300 மில்லியன் கோவன்ஸ், 6.65.07 மில்லியன் ஷீப்ஸ், 135 மில்லியன் கோட்ஸ் அண்ட் அபவுட் 10.3 மில்லியன் பிக்ஸ் ஆஸ் பர் 19th லைவ் ஸ்டாக் சென்சஸ். நம்ம சென்சஸ் 2011 ஓன்லி மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து லைவ் ஸ்டாக் சென்சஸும் பண்ணுறோம். ஆஸ் பர் 19th லைவ் ஸ்டாக் சென்சஸ் படி இதுதான் டேட்டா. 300 மில்லியன்ஸ் கோவன்ஸ் இருக்குது, 65 ஷீப், 135 கோட்ஸ் அண்ட் 10 மில்லியன் பிக்ஸ். நெக்ஸ்ட் லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் சம் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். லைவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் ஆர் அக்ரிகல்ச்சரல் ஆர் இன்டென்சிவ்லி லிங்க் each being implemented on the both crucial inputs. According to the estimates of Central Statistic Office, the value of output livestock sector at current price was about 5,91,691 crore, which is about 28% of the value of the output from agricultural and allied sector. So yeah, it is very very important exam point of view. 28.5% of the value of the output from agricultural அலீட் செக்டர். அப்போ கடைசியாக பாருங்கள் இந்த ஆனுவல் க்ரோத் எவ்வளோ இருக்குது, 6.27%. மற்றதெல்லாம் ஸ்டோரி தான். நெக்ஸ்ட் மில்க் கான்ட்ரிபியூஷன். நம்ம ரேங்கிங் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதில் இப்போ வந்து அந்த கவுலே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்கே பால் நம்ம ஊர்லலாம் பால்னு கேட்டால் எல்லாம் அந்த பசும்பால் அதான் கொடுப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஓனானே கேட்பான் பஃபலோ மில்க்கா என்ன சொல்கிறது கவு மில்க்கா அப்படின்னு கேட்பான். அதனால தான் எங்கள் பாத்திரம் எனக்கு ஞாபகம் வருது. அதுதான் இங்கே பாருங்கள், பஃபலோ நான் டிஸ்கிரிட் 13.8, இண்டிஜினியஸ் 35.4, கவு நான் டிஸ்கிரிட் எவ்வளோ 0.5, கவுஸ் இன்டெஜினியஸ் வந்து 11.3, கவுஸ் கிராஸ் ப்ரீட் எக்ஸாட்டிக் வந்து 2.4. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் இல்லை, கோட் வந்து 3.5% இருந்தாலும் பார்த்துக்கணும். பர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் செலக்டட் ஏரியா யாருங்க ஐஎஸ்ல இருக்கா? உத்தரப்பிரதேஷ் ஃபாலோடு பை ராஜஸ்தான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ புவராக இருக்கும்னு பாருங்கள், 4.6. நீட் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, அதான் கேட்டல் எவ்வளோ 4.62, பஃபல்லோ 19.83, ஷிப் எவ்வளோ 7.6, கோட் 14.22, பிக் 6.4, போல்ட்ரி 47.32. சிக்கன் தான் நம்ம பார்க்கல எல்லாம் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால தான் அந்த பர்சன்டேஜே பாருங்கள் அதிகமாக இருக்கு. ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் மீட் ப்ரொடக்ஷன் இன் ஸ்டேட் வைஸ் என்னென்னு பாருங்கள், மகாராஷ்டிராவில் தாங்க அதிகம். இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த மீட்டு கோட்டு ஷிப்பு அதெல்லாம் மகாராஷ்டிரா அதிகம். நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னு அப்படியே பாருங்கள், ரொம்ப கடைசியில் இருக்கும் 5.2%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீசிஸ் வைஸ் ஷேர் இன் உல் ப்ரொடக்ஷன். லேம்ப்லேருந்து எவ்வளோங்க 14.94, ஈவ்ஸ்லேருந்து எவ்வளோ 16.35, ராம்லேருந்து எவ்வளோ 16.7. இதோட ஸ்டேட் வைஸ் என்ன, அருணாச்சல் பிரதேஷ் அந்த மலைப்பகுதியில் தான் இதெல்லாம் நடக்கும், அதுதான் அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு. ஸ்பீசிஸ் வைஸ் எக் கான்ட்ரிபியூஷன் என்னென்ன, இம்ப்ரூவ்டு ஃபோல் 86.80, டெசி டக் 0.96, இம்ப்ரூவ் டக் 0.28, டெசி ஃபோல் 11.96. இதோட ரீஜியன் வைஸ் எங்கே, இமாச்சல் பிரதேஷ் ஃபாலோடு பை மத்திய பிரதேஷ். நம்ம எங்கெங்க இருக்கோம், நம்ம கடைசியில் தான் இருக்கோம் எல்லாத்துலேயும். அந்த உல் ப்ரொடக்ஷன் நான் தவிர்த்து உல் ப்ரொடக்ஷனில் தான் செகண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டாக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சம் இண்டிஜின் எப்படி அந்த ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சில எப்படி நம்ம ரைஸ் பேடி மஸ்டர்ட் சாஃப்ளவர் அதெல்லாம் வெரைட்டிஸ் பார்த்தோம், அது மாதிரி லைவ் ஸ்டாக்லேயும் இந்த ஹைப்ரிட் வெரைட்டி பண்ணுறாங்க. இண்டிஜினியஸ் ப்ரீட் ப்ராஜெக்ட், 26 ப்ரீடிங் புல்ஸ் ஆஃப் கிர், சவால் அண்ட் கன்க்ராஜ் ஆர் இண்டக்டட் இன் த தேர்ட் செட் ஆஃப் ப்ரோக்ரினி டெஸ்டிங், செமெண்டஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் கிர், கன்க்ராஜ் அண்ட் சவால் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, 30 புல் ஆர் இன்ட்ரடியூஸ் ஃபார் டெஸ்ட் மேட்டிங் இன் நெட், முரா அண்ட் மில்லி ரவி பஃபலோஸ் ஆவரேஜ் லாக்டேஷன் அண்ட் மில்க் ஈல்ட் ஃபாஸ்ட் KG and respectively which were reported the highest ever since inspection of project. Indigenous breed project அப்படினு ஒன்னு இந்தியா நடத்திட்டு இருக்காங்க, அதுல வந்து புல்ஸ் பத்தி தான் இங்க சொல்றாங்க. இது எல்லாமே புல்ஸோட வெரைட்டிஸ் தான் குஷன்ல வரும். என்னன்னது கிர், சைவால், கன்க்ராட்ஸ், அப்புறம் முரா and நில்லி ரவி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷரிஸ். நம்ம India is the major producer of fish through aquaculture and ranks second in the world after China. சரி, அப்புறம் the first fish production during the total fish production during 2015-2016 என்னது 10.79 மில்லிக் டன், contribution 7.21 மில்லிக் டன் from inland sector அண்ட் 3.58 ஃப்ரம் நரைன் செக்டர். அதாவது இன்லேண்ட்லேயும் தாங்க நிறையா போகுது, நரைன் செக்டர் வந்து கடல் சரியா, இன்லேண்ட் வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே இந்த குட்டை போட்டு வளர்ப்பாங்கல்ல, அதில் தான் 7.21 மில்லியன் இன்னும் இருக்கான் சரியா. அந்த பாண்டிச்சேரி அந்த சைட்லாம் போனீங்கன்னா இவங்க பார்க்கலாம், அந்த ப்ரான் வளர்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் 7.5 லேக் டன் இன் 1952 107.95 லேக் டன் டியூரிங் 15, விச் வைல் த எக்ஸ்போர்ட் ஏர்னிங் ஃப்ரம் த செக்டர் ரிஜிஸ்டர்ட் எவ்வளோங்க 30,420 கோடிங்க 15-16. நம்ம
சுதந்திரம் வாங்கி அந்த ரூல் ஸ்டார்ட் பண்ண 1950 அப்போ 7.5 lakh டன் தான் இருந்தது. 2015-16 ரேங்கிங் எவ்வளோ தெரியுமா? 1.079.5 lakhs, அரௌண்ட் 30,000 crore வந்து நமக்கு அதில் ப்ராஃபிட் வருதான். அது நெக்ஸ்ட் ஃபிஷ் ப்ரொடெக்ஷன் அந்த ரேங்கிங். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க, க்வெஸ்சனில் வந்திருக்கு ஆந்திரப்பிரதேஷை பற்றி யார் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் மெரைன் இன்லேண்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து யார் டாப்பில் இருக்கா? ஆந்திரப்பிரதேஷ் தான், ஃபாலோட் பை அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார். நம்ம எங்கே இருக்கோம்? அந்த லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. சூப்பர். நெக்ஸ்ட் இன்லேண்ட் ஃபிஷரி, தட் ஆல்சோ வி ஒன்லி, தட் ஆல்சோ ஆந்திரப்பிரதேஷ் தான். அதோட அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், இதுலேயும் நம்ம இல்லை. சூப்பர். வித் இன் த இன்லேண்ட் தேர் இஸ் ஷிஃப்ட் ஃப்ரம் கேப்சர் ஃபிஷரிஸ் டு அக்வா கல்ச்சர் டூரிங் த லாஸ்ட் 1.5 decades. ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர் வித் அ ஷேர் ஆஃப் 34% இன் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் இன் மிட் 1980 ஹஸ் இன்க்ரீஸ் டு அபவுட் 80% இன் ரீசன்ட் ஏரியாஸ். ஒரு இதாக அப்போ 1980 வந்து 34% இன்லேண்டாக இருந்தது வந்து இப்போ 80% மாறி இருக்குதாங்க இன் ரீசன்ட் இயர்ஸ்க்காக. அப்புறம் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்சி செட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்பெஷலி ஃபார் ஃபிஷ் ப்ரொடக்ஷனுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, FFDA. அவங்க வந்து என்ன சொல்லித்தராங்கன்னா, நியூ டெக்னாலஜிஸ், நியூ ப்ராக்டிசஸ், ட்ரைனிங்ஸ் அண்ட் ஹவு டு மார்க்கெட்டிங் எல்லாமே அவங்க சொல்லித்தராங்க. அதாங்க பாருங்க, டெலிவரி ஆஃப் பேக்கேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் ப்ராக்டிசஸ் ட்ரைனிங் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த பெனிஃபிஷரி. ஸோ ஃபார் அபவுட் 0.65 million ஹெக்டர் ஆஃப் வாட்டர் ஏரியா பீங் பாக்ட் அண்டர் த ஃபிஷ் ஃபார்மிங் கவர். சரியா 1.1 million மிஷினரிஸ் வந்து இந்த ஏஜென்சி மூலயமா பெனிஃபிட் ஆகிருக்காங்கலாங்க. நெக்ஸ்ட் சம் பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸ் இன் 2016 and 2017 to 2018 பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலி ஃபார் திஸ் லைஃப் ஸ்டாக்ஸ்க்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, புஷ்டன் சஞ்சீவனி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் அனிமல் வெல்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த் கார்ட்ஸ் நக்குல் ஸ்வஸ்திய பத்ரா. இதுதான் வந்து குசினில் வரும். ஏ பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு வந்து புஷ்தன் சஞ்ச்வானி, நெக்ஸ்ட் வந்து நகுல் ஸ்வஸ்திய பத்ரா. சரியா? நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ப்ரீடிங் டெக்னாலஜி அண்ட் கிரியேஷன் ஆஃப் இ பசுதன் ஆர்ட், ஏ இ மார்க்கெட் போர்ட்டல் ஃபார் கனெக்டிங் ப்ரீடர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். கொஸ்டினில் வருங்க, என்னது இ பசுதன் ஆர்ட், ஏ நேஷனல் ஜியோமெட்ரிக் சென்டர் ஃபார் இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸ். அப்புறம் பட்ஜெட் 2017 to 2018 என்ன பண்ணுறாங்க, டெய்லி ப்ராசஸிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. எதுக்கு கீழே? நபார்டுக்கு கீழே கொண்டு வராங்க. அதுக்கு அதுக்காக எப்போ எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2000 crores ஒதுக்குறாங்க, லேட்டர் இட் வில் பி இம்ப்ரூவ் டு 8000 crores. ஓகே, இதை பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இது வந்து டிஎன்பிசி வந்து தப்பான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இதை கன்சிடர் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே மேட்ச் பண்ணிட்டே பாருங்கள். அஸ்ஸாம் வந்து ஜம், ஸோ ஏ இஸ் 4. ஆந்திரப்பிரதேஷில் என்னென்னு கூப்பிட்றாங்க, ஒடு 1. சரியா? நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேஷில் என்ன கூப்பிட்றாங்க, மாசா. ஓணமில் கேரளா. ஓகே, இது வந்து ஆப்ஷன்ஸ் தப்பு. ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, ஆப்ஷன்ஸு 4, ஆந்திரப்பிரதேஷ் பொடு, மத்திய பிரதேஷ் மாசா, கேரளா ஓணம். 4, 1, 2, 3 தான் கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிசி தப்பாக கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன்ஸு. விச் ஸ்டேட் இஸ் இந்தியா ஹஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் போல்ட்ரி பாப்புலேஷன், என்னது ஆந்திரப்பிரதேஷ் தான். சரியா? தமிழ்நாடு லிஸ்ட்லேயே இல்லைங்க, அதனால் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆந்திரப்பிரதேஷ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.